Hello, ladies and gentlemen, welcome back to the series of All About English. And you may remember well the seven words that we have been seeing for the past 2 days. That is like, likely, alike, unlikely, liken, and likelihood. On that series today, what we are going to see is alike. In the alike என்கின்ற வார்த்தையை adjectiveவாகவும் adverbவாகவும் பயன்படுத்தலாம். அதனுடைய மீனிங் of two or more people or things similar to each other. இரண்டு பொருள்கள் அல்லது இரண்டு பேர் ஒரே மாதிரியாக இருப்பதற்கு alike என்று பயன்படுத்தலாம். உதாரணம், The two sisters are alike. இரண்டு சகோதரிகளும் இரு சகோதரிகளும் ஒரே மாதிரி இருக்கிறார்கள். The two sisters are alike. Next example, they dressed alike in grey trousers and jackets. They dressed alike in grey trousers and jackets. அவர்கள் ஒரே மாதிரியாக கிரே பேண்ட்டும், அதாவது சாம்பல் நிற பேண்ட்டும், ஜாக்கெட்டும் போட்டிருக்கிறார்கள், மேல் சட்டையும் போட்டிருக்கிறார்கள். ஒரே மாதிரி அவர்கள் இருவரும் ஒரே கலரில் ஒரே நிறத்தில் அணிந்திருக்கிறார்கள் என்பது அதனுடைய பொருள். And the third example is, these songs are alike. இந்த பாடல்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. These songs are alike. அத sometimes people tend to say, these are alike songs. Adjective-னா alike songs அப்படின்னு பயன்படுத்திடுவாங்க. இரண்டும் ஒன்று மாதிரி ஒரே பாடல் அப்படின்னு சொல்வதற்கு அதுபோல பயன்படுத்தக்கூடாது. நவுனுக்கு முன்னாடி அலைக் என்பது வராது, வேர்புக்கு முன்னாடி தான் அதை பயன்படுத்தலாம். அது எப்படின்னா, சில்ட்ரன் அண்ட் க்ரோனப்ஸ் அலைக் லவ் ஹாட் சாக்லேட்ஸ். சில்ட்ரன் அண்ட் க்ரோனப்ஸ் அலைக் லவ் ஹாட் சாக்லேட்ஸ். குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் ஒரு சேர சூடான சாக்லேட்டுகளை விரும்புகிறார்கள். அப்படி வரலாம். தீஸ் சாங்ஸ் ஆர் அலைக் என்பதை தீஸ் சாங்ஸ் சவுண்ட் அலைக் என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் தீஸ் ஆர் அலைக் சாங்ஸ் என்று சொல்லுதல் ஆகாது. ஏன்னா நவுனுக்கு முன்னாடி அலைக் என்பதை பயன்படுத்த முடியாது. இந்த அட்ஜெக்டிவை ப்ரெடிகேட்டிவாக தான் பயன்படுத்தலாம். ஆட்ரிபியூட்டிவாக பயன்படுத்துதல் முடியாது. With that we close this episode. Let us meet tomorrow. Thank you for watching. Bye-bye.